திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, மாணிக்க வாசக பெருமானையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியம் திருவடியம் அணைந்த பதவி ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. கடவுள் இறைவன் அப்படின்னா ஒரே ஒரு தாற்பயம்தான், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இயல்பாக இந்த மானுட வாழ்க்கையை பொறுத்தளவு இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது கடினமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, அவ்வளோ எளிதானது அப்படின்லாம் யாரையும் ஏமாற்றுவதற்கெல்லாம் இல்லை, கடினமான விஷயம்தான். எப்பொழுது கடினமான விஷயம் அப்படின்னா, மாணிக்கவாசக பெருமானையா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்ட்டு. இப்போ ஒரு சத்சங்கம் கேட்குறீங்க, சத்சங்கம்னா எப்படின்னா சிவபெருமானை பற்றி வந்து நம்ம பேசுகிறோம், அல்லது நிறைய இடங்களில் அவருடைய அருமை பெருமைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மனமானது அந்த வார்த்தைகளிலே ஒன்றி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வார்த்தைகள் வந்து நம்ம உருவகப்படுத்த ஆரம்பிப்போம். சிவபெருமான் எப்படி இருக்கிறார், சிவபெருமான் எப்படி திருவிளையாடலை நடத்தினார் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு உலகத்திற்கே சென்று அவரை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவதன் காரணமாக அதிலேயே நாம் திளைத்து போய்விடுவோம். அப்படி திளைத்து போயிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நமக்கு வேறு எந்த சிந்தனைகளும் அங்கு இருப்பதற்கு இல்லை. ஒருத்தர் வந்துட்டு சிவபெருமானை பற்றி பேசினாலும் சரி, ஒருத்தர் சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி பேசினாலும் சரி, இந்த புராண கதைகளை கேட்டாலும் சரி, 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளை கேட்டாலும் சரி, மெய்மறந்து இருப்போம், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அதே போல் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போதும்னா நீங்கள் கேட்ட அந்த காரணங்கள் எல்லாம் அல்லது அந்த வரலாறுகள் எல்லாம் முடிகிறது, அந்த சத்சங்கம் முடிகிறது அப்படின்னா, வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுமே நம்ம மனசு எப்படி ஆகிடும் அப்படின்னா, அந்த 6 கோடி மாயா சக்திகளும் சூழ்ந்து கொள்கின்றன. எதற்காக சூழ்ந்து கொள்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயல்பாக நம்மளைய வந்துட்டு அந்த இறைவனை உணர்தலிலிருந்து தடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் அந்த மாதிரி நிறைய மாயா சக்திகள் அதற்காக நமக்கு செயல்படும். அப்படி அதிலிருந்தெல்லாம் தப்பித்து பிழைத்து வந்தால்தான் இறைவனை பற்றிய சில விடயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. இப்போ எல்லாமே இயற்கை தான், நடப்பது எல்லாமே இயற்கை தான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிறப்பு எப்படி ஒரு இயல்பான விஷயமோ அப்படித்தான் ஒரு இறப்புமே. பிறப்பை ஏற்றுக்கொள்கின்ற நாம் இறப்பை ஏற்றுக்கொள்வது இல்லை. அது நம்முடைய இறப்பாக இருந்தாலும் சரி, நம் சார்ந்தவர்களுடைய மரணமாக இருந்தாலும் சரி, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. அந்த பிறப்பப்ப இறைவனை போற்றுவதும், ஒரு மரணம் நிகழையிலே இறைவனை சந்தேகிப்பதும், இறைவன் இருக்கிறாரா, இப்படி சோதனையை கொடுத்து விட்டாரே, இப்படி ஒரு உறவை என்னிடம் இருந்து பிரித்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரியான வினாக்களையெல்லாம் எழுப்பும் பொழுது, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு படிநிலையை கூட தாண்டவில்லை என்பதுதான் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னும் பிறப்பும் இறப்பும் சகஜம் அப்படிங்கும் போது நீங்களோ நானோ எதையும் தீர்மானம் செய்ய முடியாது. இறைவன் ஏற்கனவே தீர்மானித்தது போன்று நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்விலே ஒன்றுதான் இந்த மரணம் அப்படிங்கிற விஷயம். மரணத்தை தவிர வேறு ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று உண்டு என்றால் அது எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன மரணத்தை அற்புதமான விஷயம் என்று கூறுகிறீர்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு உடல், அந்த உடல் வந்து பலகீனமாகி விடுகிறது. இறைவன் கொடுத்த உடலிலே உயிர் சக்திகள் குறைந்து விடுகின்றன. அந்த உயிர் சக்திகள் குறையும் போது சில நேரங்களில் நடப்பதற்கு முடியாது, பேசுவதற்கு முடியாது, அதாவது பிறரை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையானது அங்கே உருவாக்கப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட நபர்களிடம் போய் கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், இதற்கு நான் மரணித்து விடலாம், அவ்வளவு கொடுமையாக இருக்குது, இறைவன் என்னை அழைத்து கொள்ள மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ அவர்களுக்கு அந்த மரணம் வந்துட்டு பெரிதாக தெரிவது இல்லை. காரணம், அவர்கள் படுகின்ற வேதனை எதன் மூலமாக, இந்த உடலின் மூலமாக. அப்போ அதை பார்த்தாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அந்த மரணம் என்பது தற்காலிகமான ஒரு உறக்கம்தான். அதற்கப்புறம் நம்மளுடைய கர்மாக்கள் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கும் போது மறுஜென்மமானது கிடைக்கப்பெறுகிறது. சரி, இப்போ மரணத்தவே வந்துட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையிலேயே நிறைய நிகழ்வுகள் நம்மை சுற்றி நிகழ்கின்றன. எதிர்பார்ப்பு நிறைய பேத்துக்கிட்ட வந்து, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் காரணமாக தான் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. எப்போ நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஏமாற்றம் வருகிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு துன்பமானது விளைகிறது. அந்த ஒரே ஒரு புள்ளியிலேருந்து யோசிச்சு பாருங்களேன்,
நீங்கள் ஒரு விஷயத்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வேண்டும் அப்படிங்கிறது என்ன? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அந்த விடயம் அல்லது அந்த விஷயமானது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். அது இறைவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம். இப்போ அந்த ஒரு நிகழ்வானது நிகழ்கிறது, நீங்கள் எதிர்பார்த்தது நிகழ்கிறதுனா மனமானது அப்பொழுதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருந்துவிடும் ஒவ்வொரு சூழ்நிலையும். இது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறானதாக இருக்கும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நிகழ்வை நாம் எதிர்பார்க்கின்றோம், ஒரு நிகழ்வானது நமது வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படிங்கும் போது அது இன்பத்தையும் கொடுக்கலாம், துன்பத்தையும் கொடுக்கலாம். நாம் இன்பம் என்று நினைத்த ஒரு விஷயம் துன்பமாக விளையலாம். நாம் இதை செய்தால் துன்பம் விளைந்து விடுமோ என்று அச்சப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை தற்காலிகமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் அறிந்திராத விஷயம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ரகசியத்தை யாரும் அறிவதற்கு இல்லை இறைவனை தவிர. அந்த இறைவன் அப்படிங்கிற ஏக சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையிலே ஏன் எந்த விஷயம் எதற்காக இவனுக்கு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது. அப்போ நடக்கின்ற விஷயத்தை பொறுமையாக நாம் பார்த்தல் வேண்டும். அதற்குள்ளே நம்ம அதை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த விஷயத்தினால இது நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் என்றைக்காச்சும் ஒரு சோகமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கும். இன்று அந்த சோகமான நிகழ்வை அந்த நினைத்து பார்க்கின்றோம் என்றால் அதே அளவு சோகம் வருமானம் கிடையாது. வாழ்க்கையானது மாறிவிட்டது. நாட்கள் ஓட ஓட நம் மனமானது பக்குவப்பட்டு அந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு வந்துட்டு தன்னை மாற்றிக்கொண்டது. அதன் காரணமாகவே நமக்கு வருகின்ற துன்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கி ஒரு விஷயம் இன்பமாக நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருஷத்தில் 365 நாளும் அதை நினைத்தே நீங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு குழந்தையானது பரீட்சை எழுதுது, பரீட்சையில் பாஸ் பண்ணிடுது அப்படிங்கும்போது சரி, ஃபெயில் ஆகிடுறாங்க, தோல்வி பெற்று விடுகிறார்கள், அதற்காக அவங்களுக்கான வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ற அர்த்தமா? கிடையாதல்லவா. மறுவாய்ப்பானது கிடைக்கிறது, அந்த மறுவாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க, அதுலேயும் தோல்வியாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. தொடர்ந்து அந்த தோல்வியை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கின்றார். இறைவனாகப்பட்டவர் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர, நமக்கு நிகழ்ந்த நிகழ்வு அப்படிங்கிறது கொடுமையானது துன்பமானதுன்னு யாரும் முடிவுக்கு வர முடியாது. அப்போ இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, கட்டாயமாக உணர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிகழும் ஐயா, எல்லாமே நிகழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. இன்பம் இருக்க வேண்டும், துன்பம் இருக்க வேண்டும், இது மாதிரி நிறைய ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்க வேண்டும், ஏற்ற இறக்கங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம மனமானது ஒரு நல்ல பாதையிலே செல்லும். தொடர்ந்து இன்பமே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலும், தொடர்ந்து துன்பமே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் ஒரு நிலையற்ற தன்மையாக போய்விடும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த துன்பம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய எதிர்பார்ப்பின் காரணமாக வருவது. மீண்டும் மீண்டும் அடியேன் குறிப்பிடுவது ஒன்றுதான், எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதிற்குள்ள ஆழமாக பதிந்துவிட்டால் நீங்கள் துன்பத்திற்கு ஆட்பட போகிறீர்கள் என்பது அர்த்தம். அப்போ எதையுமே எதிர்பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அதுதான் ஞான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருப்பார்களா? ஞானிகள் இருக்கிறார்கள் அல்லவா, எதையும் எதிர்பார்க்காமல் வருகின்றதை எதிர்கொண்டு அதனால் எந்த வினையையும் அவர்கள் ஆட்படாமல், எந்த வினைக்கும் அவங்க உட்படுத்திக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லோருமே அப்படி ஞானியாக வாழ்ந்துவிட முடியுமா? ஞானியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அப்படித்தான் இருக்கணும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த ஞான நிலையை அடைய முடியும். அதன் மூலமாக அடுத்தடுத்த பழி நிலைக்கு செல்ல வேண்டும். நமக்கு ஆசை இருக்குது, எப்படி பிறப்பில்லா நிலை வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படிங்க ஐயா சின்ன சின்ன எதிர்பார்ப்பை கூட தவிர்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா அப்படின்ற ஒரு கேள்வி பின்னாடியே வந்துடுது. அந்த கேள்வி வரும்போதே உங்களுக்கு பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறத பற்றியும் சில சிந்தனைகளை நீங்கள் யோசித்து தான் ஆகணும். ஏன்னா ஏதாவது ஒன்றை இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும். இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்று விளக்கிறது அப்படின்னா பின்னாடி ஒரு பிறப்பு அந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நான் எதையும் உதறித்தள்ளுங்க அப்படின்லாம் சொல்லலை. இந்த நிகழ்வை செய்தால் இது கிடைக்கும், இதற்கான பலன் இது அப்படிங்கிறத மனதில் ரொம்ப ஆழமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு விதத்தில் ஏமாற்றத்தை உண்டு பண்ணினால், வலியை உண்டு பண்ணினால் அது துன்பமாக விளையும். அதைத்தான் கீதையிலே சொல்வதும், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காது, அதாவது ஒரு இப்படி தான் இருக்க போகிறது, இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்க
போகிறது அப்படிங்கும் போது அது துன்பத்தை விளைவிக்கும். அதனை தவிர்த்து விடுங்கள், உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். இப்போ இறை வழிபாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள். இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது எனக்கு திருப்பி அவர் வந்துட்டு பொன்னை கொடுக்க வேண்டும், பொருளை கொடுக்க வேண்டும், அன்பை வாரி வாரி கொட்ட வேண்டும், எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எதுவுமே வேண்டாம். உங்கள் கடமையை தொடர்ந்து செய்யுங்கள், மனமானது பக்குவப்படும், மனமானது பக்குவப்படும், உள்ளிருக்கின்ற ஜீவனானது பக்குவப்படும். அப்படி பக்குவப்பட்ட நிலையிலே அந்த ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் ஞானிகளும் நமது முன்னோர்கள் சித்தர்கள் போன்றவர்களும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்களே. அப்போ அதன் வழியிலே நாம் பயணிப்பது தானே சரியாகவும் கூட இருக்கும். அதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எப்பவுமே சிவபெருமான் நம்மளோடு தான் இருக்கின்றார். எதிர்பார்ப்பில்லாமல் அவரை பார்க்கும் பொழுது நமக்கான காட்சிகள் தெளிவாக கிடைக்கின்றன. எதிர்பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஏமாற்றங்கள் தான் கிடைக்கின்றன. அந்த ஏமாற்றங்கள் வழியாகவும் வழி வேதனையாகவும் வேதனை துன்பமாகவும் நமக்கு காட்சி தருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையோட யதார்த்தம் புரிந்துவிடும்.